ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறவங்களுக்கு வந்து நிறைய ரிஜெக்ட் எல்லாம் ஆகிட்டு இருக்குது. எதனால ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ரா அப்லோட் பண்ணணும், நியூ அப்டேட்ஸ் என்னென்ன வந்திருக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறவங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ரிஜெக்ட் ஆகாமல் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற வீவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எப்படி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் ரிஜெக்ட் ஆகாமல் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு இ சேவை அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இ சேவை மையத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா TNEGA அப்படின்னு ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று கிடைக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு அரசோட இசேவை மையத்துக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு தான் வந்து இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவு, துறை உள்நுழைவுன்னு சொல்லி ரெண்டு லாகின் போர்ட்டல் இருக்கும். இதில் நாம் எந்த போர்ட்டல் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவு வந்து நம்ம கிளிக் பண்ணணும். பயனாளர் உள்நுழைவை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் வித் மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி தான் நம்ம மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணணும். இதுக்கு முன்னாடியே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் உங்கள் மொபைல் நம்பரை. நான் ஆல்ரெடி நான் மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கனால லாகின் வித் மொபைல் நம்பர் கொடுத்து நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போது என்னோட மொபைல் நம்பர் நான் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி நான் கொடுக்குறேன். நான் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கணும் அந்த மொபைல் நம்பர் நான் ஆல்ரெடி இசேவை மையத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பேன். அதனால் அந்த மொபைல் நம்பருக்கு எனக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகி வந்துடும். இப்போ எனக்கு நான் மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். ஜென்ரேட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. நான் அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணுறேன். ஓடிபி என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபிங்கிற பட்டன் பக்கத்தில் இருக்குது. அந்த பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போர்ட்டல்குள்ளே போகுது. இதில் என்ன அப்படின்னு டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கும். நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை தான் இப்போ நான் கிளிக் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கீழே வரனால ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் லிங்கிங் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கீழே என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கணுக்கனால ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், அப்ளிகன்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் மதர், ஃபாதர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், மதர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட், கரண்ட் அகாடமிக் இயர் சர்டிஃபிகேட், இதெல்லாமே கேட்குறாங்க. அது போக எக்ஸ்ட்ரா ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் மேண்டேட்டியாக கேட்குறாங்க. என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டரி பப்ளிக்கிட்ட ஒரு அஃபிடேவிட் வந்து கேட்குறாங்க. இந்த அஃபிடேவிட் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். அஃபிடேவிட் வாங்கி வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 60 ருபீஸ் மட்டும்தான். ப்ரொசீடிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீடிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் இதில் கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி என் கேன் நம்பர் நான் ஒன்று வச்சுருக்கேன். அந்த கேன் நம்பர் நான் கொடுத்து சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நான் சைடில் இருக்க ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் மொபைல் நம்பர் அது ஆட்டோமேட்டிக்காக பைண்ட் ஆயிடுச்சு. ஜென்ரேட் ஓடிபிங்கிற பட்டன் நான் கிளிக் பண்ணிட்டேன். என்னோட மொபைல் நம்பருக்கு இந்த ஓடிபி ஜென்ரேட் ஆயிடுச்சு. 4-digit ஓடிபி வந்ததுக்கப்புறம் நான் வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ப்ரொசீடிங்கிற பட்டன் ஒன்று வரும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். இப்போ என்னோடய ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் மேலே ப்ரொசீடிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டேன். ப்ரொசீடிங்கிற பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பைண்ட் ஆகி வந்திருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எதாவது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எதாவது கரெக்டாக இல்லைன்னா தப்பாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்கள் கேனில் போய்ட்டு நீங்கள் கேன் நம்பர் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நான் ஆட் பண்ணி கரெக்டாக தான் இருக்குது எனக்கு. அதனால் இப்போ நான் ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு இருக்கும். மேக்ஸிமம் ஆன்லைன் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஒரு தவறு தான் வந்து பண்ணுறாங்க. ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர்த்தோட டீட்டெயில்ஸ் மட்டுமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் வந்து இருக்கணும் ஃபஸ்ட் கிராஜு சர்டிஃபிகேட்டில். அதனால் 6 மெம்பர்ஸ்க்கு மேலேயாவது ஒரு 8 மெம்பர்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் கிராஜு சர்டிஃபிகேட்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் என்னோடய ஃபாதரோட டீட்டெயில்ஸ், மதரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஃபேமிலியில் ஒரு தம்பி இருக்காங்கன்னு வைங்க, இல்லை அண்ணன் இருக்காங்க, இல்லை என் ஃபாதரே இருக்காங்கன்னா அவங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் டிகிரி படித்தாங்க, ஆனால் அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரிட்டையர்ட் கேட்டகரியில் வந்து போடுறதுக்கு பதிலாக ட்ராப் அவுட்டுங்கிற கல்வித் தொகுதியில் போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாமே கொடுத்துட்றேன். இப்போது என்னென்ன யாரோட டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டோட சிப்ளிங்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட பண்ணணும். அதே மாதிரி மதரோட சைடில் இருக்க ஃபாதரோட டீட்டெயில்ஸ், மதரோட டீட்டெயில்ஸ் அவங்களோட கொடுக்கணும். அதே மாதிரி
ஃபாதர் டீட்டெயில் ஃபாதர் சைடில் இருக்க ஃபாதர் மதர் அவங்களோட டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணணும். இவங்களதில் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்னு ஒரு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் உங்களோடதுக்கு அப்ளிகண்ட்டோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் கிராஜுவேட் கொடுக்குறேன், அதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கேட்கும், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழில் கேட்கும். லாஸ்ட் ரெண்டு இது மட்டும் நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூட்டும் அந்த இன்ஸ்டியூட் அட்ரஸ் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க இங்கிலீஷில் கேட்கும், ரைட் சைடில் இருக்கிறது தமிழில் கேட்கும். அது நீங்கள் தமிழ் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழில் எடுத்துக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் இன்ஸ்டியூஷன் அட்ரஸ் அதே மாதிரி இயர் ஆஃப் பாசிங், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி நான் வந்து முன்னாடியே பாஸ் அவுட் ஆகிட்டேன் ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணால் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரை வந்து ஆட் பண்ணாமல் இருப்பீங்க, அந்த மாதிரி ரீசனால் இருக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நீங்கள் போய் அப்ரோச் பண்ணாமல் இருப்பீங்க, இந்த ரீசனால் தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து கரெக்டாக வந்து 8 மெம்பர்ஸ் இருக்க மாதிரி ஆட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஆட் பண்ணாலும் நீங்கள் முன்னாடியே பாஸ் அவுட் ஆனதுனால ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஆன்லைன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் விஏஓ ஆஃபீஸில் போய் அப்ரோச் பண்ண மாட்டேங்க, அதனால தான் வந்து உங்கள் சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட்டிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க. என்ன மாதிரி தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் கேட்டிருந்ததை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க. அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டரி பப்ளிக் கிட்ட ஒரு அஃபிடேவிட் வந்து கேட்குறாங்க. அந்த அஃபிடேவிட் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணுறது, இதில் வந்து ஆப்ஷன் கொடுக்கல, எப்படி நான் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா, அந்த அட்ரஸ் ப்ரூஃப்லேயே வந்து நீங்களோட அஃபிடேவிட்டும் சேர்த்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை வந்து 200 MB கீழே வந்து நீங்கள் இது பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் மேக் பேமெண்ட்டுங்கிற பட்டன் வரும். அந்த பட்டன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். நீங்கள் இப்போ பேமெண்ட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் தான் நீங்கள் உங்களோட விஏஓ ஆஃபீஸில் கொண்டு போய் காட்டி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் ரிஜெக்ட் ஆகாமல் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை ப்ரீவியஸாக பார்த்துருக்க வீடியோஸ் எதாவது டவுட் இருந்தாலும் சரி, சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி டவுட்ஸ் கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் வீடியோ பார்க்க சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.